பேர் சிவனேஸ்வரா லிங்கேஸ்வரன். நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டிக்கிளி என்ற ஊரில் வசிக்கிறேன். சிறுவயதிலிருந்தே ஓவியத்துறையிலே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம். அதன் இதாக தான் பலவிதமான மீடியத்தில் நான் ஓவியங்களை வரைஞ்சி கொண்டு வாரேன். அதன் வழியிலே தான் இந்த சூரிய ஒளி ஓவியத்தை இளைஞர்கள் முதல் முறையெல்லாம் நான் வரைஞ்சி கொண்டு வார். அதாவது இந்த ஓவிய படைப்பை இந்தியாவில் இருக்கிற சூரிய ஒளி ஓவியரான விக்னேஷ் என்பவரை பார்த்து தான் இதை கற்றுக்கொண்டு நான். அவர் யூடியூப் சேனலூடாக நான் இந்த ஓவியங்களை சில சில பார்த்து தான் இதை வரைய ஃபஸ்ட்டாக நான் இலங்கையில் முதல் முறையாக செய்ய வழிகிட்டது. இந்த ஓவியத்தை வரைகிறது நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவில் நான் பயிற்சி மேற்கொண்டு நான் ஆரம்பத்தில் இது வரைகிற மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலையில் காணப்பட்டது. கை அதாவது ஒரே மாதிரி பிடிச்சி கொண்டிருக்கல, அது கை வலிக்கும். அப்படியான பலதரப்பட்ட சவால்களை மேற்கொண்டு தான் நான் இந்த ஓவியத்தை வரைய வழிகிட்டது. அதிகமான வெப்பநிலையை எதிர்கொண்டு தான் இந்த சூரிய ஒளி ஓவியத்தை வரைய வேண்டும். ஏன்னா சூரிய ஒளி இருந்தால் மட்டும்தான் இந்த ஓவியத்தை வரையலாம். சூரிய ஒளி இல்லாத பட்சத்தில் காலநிலை மாற்றங்கள் ஏற்படக்குள்ள இந்த சூரிய ஒளி ஓவியத்தை வரையலாது. அதுக்கு காலநிலை மிகவும் முக்கியமானது ஒன்று. சூரிய ஒளி ஓவியத்தை நான் இலங்கையில் முதல் முறையாக நான் வரைகிறவரையாக மிகவும் பெருமை அடைகிறேன். இலங்கையில் முதல் முறை அப்படி ஒரு புதுவிதமான ஓவியத்தை வரைஞ்சதில் மிகவும் நான் ஒரு பெருமை கொள்கிறேன். அதாவது இந்த சூரிய ஒளி ஓவியத்தை நான் வரைஞ்சி நான் சமூக ஊடகங்களில் வெளியிடக்குள்ள எனக்கு இதற்கு பாரிய ஒரு உறுதுணையாக இருந்தது சமூக ஊடகங்கள். அதாவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுலேருந்து அதை வேறவங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு சமூக ஊடகம் மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று. கிட்டத்தட்ட நான் இப்போ 8 ஓவியங்களை இதுவரைக்கும் வரைஞ்சிருக்கிறேன். இன்னும் நான் 5 ஓடர்களை எடுத்திருக்கேன். அதை நான் வரைஞ்சி கொண்டு இருக்கிறேன். அதை இன்னும் நான் முடிக்கலை. 8 ஓடர்களை முழுமையான நான் முடித்து எடுத்துட்டேன். அதாவது இந்த சூரிய ஒளி ஓவியம் என்றது இலங்கையை பொறுத்த மட்டும்லேருந்து உலகளாவிய ரீதியிலே நான் அது இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். அதாவது இந்த கலையை நான் உலக ரீதியில் நான் கொண்டு செல்லணும். இந்த ஓவிய படைப்பில் செய்யாத அளவுக்கு இன்னும் ஒரு புரட்சிகரமான ஒரு ஓவியத்தை நான் கொடுக்கணுமாண்டா இந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை நான் செய்வேன் என்று உறுதி கொள்கிறேன். அதாவது இந்த ஓவியத்தை வரைகிறது ஹார்ட் ஒர்க்ன்றது ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் என்னொரு ஓவியம் ஆண்டாலும் அதை நம்ம முழுமையாக செய்யலாம். அதாவது சித்திரம் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க. ஓவியம் வரைய வரையத்தான் எந்த ஒரு ஓவியம் இருந்தாலும் அதை நம்ம முழுமையாக உருவாகலாம். மற்றபடி முழு முயற்சி இருந்தால் மட்டும்தான் இந்த ஓவியத்துறையில் சாதிக்கலாம்.